ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. டைரக்டர் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிக்கும் படம் தான் மாஸ்டர். சோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் முதல் முறையாக சற்று வித்தியாசமாக படக்குழு மற்றும் வெகு ரசிகர்கள் சிலர் முன்னிலையிலே நடைபெற்றது. இதனையடுத்து மாஸ்டர் படத்துடைய பாடல்களை இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் வெளியிட்டாரு. அனைத்து பாடல்களையுமே ரசிகர்கள் கொண்டாடிட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் சிங்கிள் டிராக்காக வெளிவந்த குட்டி ஸ்டோரி, வாத்தி கம்மிங் வாத்தி ரைடு பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. அந்த வகையில அடுத்த சிங்கிளாக வில்லன் விஜய் சேதுபதிக்கு ஒரு பாடல் வெளியாகி இருக்கு. இதுல விஜய் சேதுபதி சார் காதலும் கடந்து போகும் பட செயலா இருக்காரு. பாடலை பார்த்தாலே படத்தில் அவருக்கு எவ்வகையான மாசான ரோல் என்று நம்மளாலே கெஸ் பண்ண முடியுது. இந்த பாடலின் மூலம் விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. பாடலின் ஆரம்பத்திலேயே வரும் பஞ்ச் டைலாக் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலின் மூலம் மாஸ்டர் படத்தின் மேலிருக்கும் எதிர்பார்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தளபதி படத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது தல படத்தை பற்றி ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு, அது என்ன அப்படின்றதும் பார்த்தலாம். சதுரங்க வேட்டை படம் மூலம் டைரக்டர் அறிமுகமானவர் தான் நம்ம எஸ் வினோத் சார். இதனடுத்து இவர் இயக்கிய தீரன் அதிகாரம் மூன்று திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இதுவே அவருக்கு அஜித் சாருடைய படத்தை இயக்கும் வாய்ப்பையும் கொடுத்தது. அஜித் சார் நேர்கொண்ட பார்வை படத்தை டைரக்ஷன் பண்ணி வெற்றி கண்ட எஸ் வினோத் சார் மீண்டும் அவரை வைத்தே வலிமை படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படும் மிகப்பெரிய படமாக இந்த படம் அமைச்சது. வலிமை படம் குறித்து எந்தவித தகவலையும் வெளியிடாமல் ரொம்பவே சீக்கிரட்டாக படக்குழு படப்பிடிப்பு நடத்திட்டு வராங்க. முதல் முறையாக அந்த படம் குறித்து ட்விட்டர்ல ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அஜித் சார் நடித்ததிலேயே எனக்கு மிகவும் பிடித்த படம் மங்காத்தா, அடுத்த மங்காத்தாவான வலிமை படத்துக்கான தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அவருடைய இந்த பதிவு தல ரசிகர்களை ரொம்பவே குஷி படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மாஸ்டர் படத்துல இருந்து அனைத்து பாடல்களையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ லிரிக்கல் வீடியோவாக ஒவ்வொரு பாடலையும் ரிலீஸ் பண்ணிட்டு போறாங்க. கொரோனா வைரஸ் காரணமாக அனைத்து படப்பிடிப்புகளும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி வலிமை படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி போகலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வலிமை படத்துடைய மூன்று பாடல்களை முடிச்சுட்டு வரோம். அதாவது சிங்கிள் ட்ராக்கையும் மாசாக தயார் பண்ணிட்டாரு. கொரோனா விடுமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வலிமை படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண போறாங்களா. இதற்கான பேச்சுவார்த்தையும் படக்குழு கிட்ட நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பேசிட்டு தான் வராராம். சோ மாசான வலிமை படத்துடைய ஓபனிங் பாடல் ரசிகர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ நாங்களும் அந்த பாடலுக்காக வெயிட் பண்றோம், நீங்களும் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சினிமா கோட்டா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.